நட்பு இல்லாம நம்ம வாழ்க்கை இல்ல அதே நட்பு இல்லாம நம்ம ஃபேமிலஸ் ரெஸ்டாரண்டே இல்ல அன்பான நண்பர்களே வணக்கம் நாம எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பான டேஸ்டியான ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே ஸ்பெஷலான ஸ்வீட் பனானா கஜு காயலும் செய்ய போறோம் அடாம அங்கே தித்திப்பான வாழைப்பழ சமோஸ் தான் பார்க்க போறோம் இந்த ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபியோட அவங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க நம்ம வீட்டை விட்டு எப்போ வெளியில் போனாலும் பெரும்பாலும் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடுற ஸ்நாக்ஸ் என்னன்னா அது சமோஸ் தான் இல்லைங்களா நம்ம சமோசா கடைகளில் வாங்கும் பொழுது நம்ம வீட்டு வாண்டுங்க எனக்கு ரெண்டு சமோஸ் எக்ஸ்ட்ராவா வேணும் அப்படின்னு கைகளையும் கண்களையும் ரொம்பவே அழகா சிக்னல் காண்பிப்பாங்க அந்த தருணங்கள் எல்லாம் ரொம்பவே அருமையா இருக்கும் இல்லைங்களா சரி இந்த சமோசை என்னென்ன பெயர்களில் அழைப்பாங்க அதனுடைய என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம தமிழ்நாட்டுல சமோஸ் அப்படின்னு அழைப்பாங்க பட் ஆந்திரால கஜுகாயலோ அப்படின்னு ரொம்பவே அழகா செல்வாங்கலாம் அண்ட் மகாராஷ்டிரால கரஞ்சுன்னு அழைப்பாங்கலாம் பட் நம்ம எப்போ கடையில வாங்கி சாப்பிட்டாலும் அந்த சமோசெல்லாம் நல்லா காரசாரமா ஸ்பைசியா இருக்கும் இல்லைங்களா நல்லா ஸ்வீட்டியா முறு முறுனு வாழைப்பல சுவையோட சமோசா இருந்தா எப்படி இருக்கும் ஆ எப்படி இருக்கும் ம் சூப்பாபா இருக்கு இல்லைங்களா நம்ம இந்த வீடியோல வாழைப்பழத்தை பயன்படுத்தி தான் இந்த சமோசா செய்ய போறோம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்திடலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் Yes, we going to ப்ரூப்பர் First, நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டு ரெண்டு கப் கோதுமை மாவை அளந்து கோதுமை மாவு நம்ம சேர்த்தாச்சு மைதா மாவு கால் கப் சேர்க்க போறோம் ஆல் பர்பஸ் ஃபுளோர் அப்படின்னு கூட அழைப்போம் அடுத்து நம்ம உப்பு வரைப்பின் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த உப்பு பயன்படுத்தி இருக்கோம் இந்த உப்பு ரொம்பவே ஹெல்தியானது மருத்துவ குணம் நிறைஞ்சது நீங்க நார்மலான சால்ட் கூட பயன்படுத்திக்கலாம் அடுத்து நம்ம வனஸ்பதி கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வனஸ்பதி சேர்த்தாச்சு இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம கம்பைன் பண்ணிக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அழகாக கலந்து விட்டுட்டோம் இப்போ நம்ம தேவைக்கு ஏற்ப தண்ணீர் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க நம்ம எந்த மாவு பிசையிறதா இருந்தாலும் தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிசையணும் பாருங்க மாவெல்லாம் ஒன்று சேர்ந்துடுத்து அழகா நம்ம பிசைஞ்சிட்டோம் இதை நம்ம ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்தோ இல்லை பிளேட்டோ போட்டு இருபது நிமிஷம் ஊற விட போகிறோம் நல்லா ஊறட்டும் இதற்கிடையில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் நீங்கள் நெய் கூட விட்டுக்கலாம் இப்போ நம்ம முந்திரி பதினஞ்சு சேர்த்து நல்லா எடுக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா லைட் கோல்டன் கலரில் பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு அடுத்து நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரவை அரை கப் சேர்த்துக்க போகிறோம் இதை சுஜின்னு கூட சொல்லுவோம் இல்லைங்களா இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நமக்கு நல்லா மணல் மாதிரி கிடைக்கணும் பாருங்கள் அழகாக வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம வாழைப்பழம் ரெண்டாக அழகாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வறுத்து வைத்த முந்திரி நாட்டு சர்க்கரை ஒரு கப் நம்ம அளந்து எடுத்திருக்கோம் நாட்டு சர்க்கரை ரொம்பவே ஹெல்தியானது அடுத்து நம்ம கோகோனட் ஃப்ளேக்ஸ் கால் கப் எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் கோகோனட் ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக துருவின தேங்காய் கூட எடுத்துக்கலாம் ஏலத்தை மூணு தட்டி வச்சிருக்கோம் ஆ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வறுத்து வைத்த ரவையில் வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் அழகாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கோம் வாழைப்பழம் ரொம்பவே மனமாகவும் சுவையாகவும் இருக்குங்க எல்லோருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அடுத்து நம்ம இடித்து வச்சுருக்க ஏலத்தை சேர்த்துக்கலாம் ஏலம் சேர்க்கறதால ரொம்பவே மனமாக இருக்கும் அடுத்து நம்ம கோகோனட் ஃப்ளேக்ஸ் சேர்க்குறோம் நீங்கள் எதற்கு பதிலாக துருவிய தேங்காய் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் அடுத்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்தெடுத்த முந்திரியை சேர்த்துருக்கோம் அல்மோஸ்ட் எல்லா இன்கிரீடியன்ஸும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அழகாக கலந்து விடுங்க பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கு வித்தியாசமான ஸ்டஃபிங்கும் கூட ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது பாருங்க அழகாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மாவும் ஊறிடுத்து இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில டஸ்டிங் பவுடர் ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கலாம் டஸ்டிங் பவுடர்னா ஒன்றும் இல்ல மைதா மாவு தான் இப்போ நம்ம குட்டி உருண்டையா எடுத்துட்டு அழகா ரோல் பண்ணிக்கலாம் மாவு நல்லா தின்னா ரோல் பண்ணுங்க நம்ம டஸ்டிங் பவுடர் சேர்க்கறதால ஈஸியா உருட்டிடலாம் பாருங்க அழகா ஃபிளாட்டன் பண்ணியாச்சு இதை ரவுண்டா நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம் பாருங்க அழகாக வட்டமாக கட் பண்ணி எடுத்துட்டோம் பர்ஃபெக்டாக இருக்கு இப்போ நம்ம தண்ணீரை அப்ளை பண்ணிக்கலாம் வாட்டரை இந்த எட்ஜஸ்ல அப்ளை பண்ணிடுங்க ஓரங்கெல்லாம் நம்ம தண்ணீரை தடவியாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சால் ஸ்டஃபிங்காக வச்சுடலாம் நல்லா ஒரு ஹாஃப் சர்க்கிளாக வச்சுடுங்க செமி சர்க்கிளாக நம்ம வச்சாச்சு இதை நம்ம மடிச்சிட்டோம் அழகாக ஃபோல்டு பண்ணியாச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் நல்ல வெளியே வராது இப்போ ஃபோல்ட் பண்ண போகிறோம் இது போல் முதல்ல மடிச்சுட்டு அதை கட் பண்ணலாம் ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைச்சிடும் திரும்பவும் நம்ம அதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரையாங்கிளாக இது போல நம்ம முக்கோணமாக மடிக்க மடிக்க நமக்கு பூ போல கிடைக்கும் பாருங்கள் அழகா பூ மாதிரி இருக்குது அருமையாக நம்ம மடித்தாச்சு இப்போது நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு ஜென்டெலாம் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு தான் நம்ம இதை போடணும் மிதமான தீயெலாம் மெயின்டைன் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆன பிறகு திருப்பி விடுங்க நம்ம இடையிடையே ஒரு ரெண்டு மூணு முறை திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க அழகாக ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க நல்லா கிறிஸ்பியாக லைட் கோல்டன் கலரில் கிடைச்ச பிறகு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கு நல்லா கோல்டன் கலரில் இருக்கு நம்மளுடைய சுவையான சூப்பரான ஸ்வீட் பானானா கஜு காயல் இஸ் ராதி பாருங்க பர்ஃபெக்டா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அப்புறம் என்ன சர்வ் பண்ண வேண்டியதுதான் இதை எப்படி சர்வ் பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா வறுத்த முந்திரியை நம்ம தூவி விட்டுக்கலாம் முந்திரியை நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம சேர்த்துட்டோம் முந்திரிய நம்ம வச்சிட்டோம் அடுத்து நம்ம தேன் சேர்க்க போறோம் ஹனி ஒரு டூ டு த்ரீ ஸ்பூன் இது போல போர் பண்ணுங்க ஜிக்ஸாக்கா நம்ம போர் பண்றோம் ஹனியை ஊற்றி நம்ம சாப்பிடும் பொழுது அவ்வளவு சுவையாக இருக்குங்க இந்த ஹனியோட டேஸ்ட் பனானாவோட டேஸ்ட்னு ரொம்பவே அருமையா தித்திப்பா இருக்கும் இப்போ நம்ம ரவைய தூவிக்க போறோம் ரவைய தூவியாச்சு பாருங்க ரொம்பவே அருமையா கலர்ஃபுல்லா இருக்கு மனமாவும் இருக்கு வாவ் சுமா சுப்பரா இருக்கு இல்லைங்களா ஹா நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க உங்களின் சுவை எங்கும் மணக்க அனைவரும் திகைக்க வாழ்த்துறோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க பட்டுன்னு செஞ்சு பாசமாக பரிமாறிடுங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமான் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க